ஹாய், எப்படிப்பா இருக்கீங்க? நம்முடைய மாடித்தோட்டத்துக்காக நாங்கள் ஃபஸ்ட் டைம் மீன் அமிலம் ரெடி பண்ணோங்க. அதை வந்து வடிகட்டுறதுக்கு நாங்கள் என்னென்னமோ தேடி பார்த்து கடைசியில் இந்த கொசு வலையை ரெடி பண்ணியிருக்கோம். அது கூட துண்டு துண்டாக இருந்தது. வீட்டில் எல்லாத்தையும் சேர்த்து பைண்டிங் த்ரெட் வச்சு தச்சு எடுத்திருக்கோம். இதை வந்து பக்கெட்டில் ஃபிட் பண்ணி வடிகட்டினோம். வேறு எதில் வடிகட்டினாலும் இது வந்து கீழே இறங்காது போல் இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி திக்காக இருக்குது. பக்கெட்டில் கட்டும்போது நடுவில் குழி மாதிரி ஒரு ஷேப் வச்சு நல்லா இறுக்கமாக கட்டிட்டோங்க. நல்லா கயிறுங்கள்லாம் வச்சு இறுக்கமாக கட்டியிருக்கோம். ஏன்னா மீன் அமிலம் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்குது. அதை ஊற்றும் போது நமக்கு வலை வந்து கீழே இறங்கிடக்கூடாது. இது தாங்க நாங்கள் செய்து வைத்திருக்கிற மீன் அமிலம். அதாவது நாங்கள் வந்து வழக்கமாக மீன் வாங்குற கடையில் ஒரு பெரிய டப்பா எடுத்துகிட்டு போய் வச்சுட்டார் எங்கள் வீட்டுக்காரரு. அதில் வந்து அவங்க மீனோட கழிவுகள் மட்டும் ஒரு 5 கிலோ இருக்கிற மாதிரி கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. காசு எதுவும் வாங்கலை, ஃப்ரீ தான். அதுக்கப்புறம் நாங்கள் மளிகை கடையில் விலை ரொம்ப கம்மியாக இருக்கிற பழைய வெல்லம், அது வந்து 5 கிலோ வாங்கினோம். 5 கிலோ 200 ரூபா ஆச்சு. அது ஒன்று தாங்க நாங்கள் காசு போட்டு வாங்கினோம். அதுக்கப்புறம் பழக்கடையில் வாழைப்பழம், வாழைப்பழம் வந்து நல்லா பழுத்து வேஸ்ட்டாக இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரியான வாழைப்பழங்களை வாங்கிட்டு வந்தோம். அதுவும் வந்து அவங்களும் வந்து காசு வாங்கலை. முதல்ல வாழைப்பழத்தையும் வெல்லத்தையும் ஒரு பெரிய டப்பில் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு இந்த வாட்டர் கேனில் அந்த குழாயாண்டை கூட நாங்கள் பிளாஸ்டிக்கெல்லாம் போட்டு நல்லா சுற்றிட்டோம் டைட்டாக. ஏன்னா காற்று வந்து உள்ளே போகக்கூடாது, அதனால் நல்லா டைட்டாக சுற்றிட்டு அதுக்கப்புறமா ஒரு லேயர் வாழைப்பழம் வெல்லம், ஒரு லேயர் இந்த மீன், இந்த மாதிரி வரிசையாக போட்டுட்டு ஒரு பெரிய குச்சி வச்சு நல்லா கலந்து விட்டு ரொம்ப டைட்டாக மூடி அப்படியே வச்சுட்டோம். வச்சுட்டு 2 மாதம் கழித்து தாங்க நாங்கள் ஓப்பனே பண்ணோம். பயந்துக்கிட்டே தான் ஓப்பன் பண்ணேன். ஏன்னா நாங்கள் முதல் டைம் அந்த மீன் அமிலம் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்மெல்லாக இருந்தது. அந்த மீனோட ஸ்மெல் தாங்கவே முடியல, அந்த அளவுக்கு இருந்தது. எல்லா மூக்குக்கு துணியை கட்டிக்கிட்டு தான் நாங்கள் செய்தோம். இப்போ பயந்துக்கிட்டே தான் நான் இந்த வாட்டர் கேன் ஓப்பன் பண்ணேன். அந்தளவுக்கு மோசமாக இல்லை. ஒரு மாதிரி வெல்லமும் இந்த வாழைப்பழமும் சேர்ந்து பஞ்சாமிரத ஸ்மெல் தான் இருக்குது. ஆனால் மீன் ஸ்மெல்லும் வந்து இருக்குது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் மீன் ஸ்மெல் இருக்குது. இந்த 2 மாதம் கழித்து நாங்கள் ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தா இந்த மீனில் இருந்த அந்த ஃப்ளஷ் மொத்தம் கரைஞ்சி போயிருக்கு. இப்போ வந்து அந்த எலும்புங்க, அந்த தலை எலும்பு, செதில், முள், இது மாதிரி தான் வந்து சில விஷயங்கள் மக்காமல் இருக்குது. அதை மட்டும் நம்ம வடிகட்டி எடுத்துட்டால் போதும். நாங்கள் இந்த மீன் அமிலத்தை வந்து எங்கள் மாடித்தோட்டத்துக்கு உபயோகப்படுத்தியிருக்கோம். ரிசல்ட் நல்லா இருக்குது. ஆனால் நாங்கள் வெளியில் வாங்கிறது வந்து லிட்டர் 220 ரூபா. இது இல்லாமல் ஷிப்பிங் சார்ஜ் வேறு. ஏன்னா எங்கள் குடியாத்தத்தில் வந்து மீன் அமிலம் கிடைக்கிறது கிடையாது. அதனால் நாங்கள் வெளியிலேருந்து வாங்கும் போது 220 ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜு. அதனாலேயே நாங்கள் வீட்லேயே செய்து பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி செய்து பார்த்தோம். இப்போ இவ்வளோ மீன் அமிலத்துக்கே எங்களுக்கு வந்து 200 ரூபா தான் செலவாயிருக்கு. இது மாடித்தோட்டத்துக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கறதுனால இது கண்டிப்பாக நாமளே செய்திடலாம். ஏன்னா இது நல்லா இருக்குது. நம்ம ஒவ்வொரு முறையும் அவ்வளோ காசு போட்டு வாங்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காகவே நாங்களே செய்தோங்க. இது முடிஞ்ச வரைக்கும் அழுத்தி அழுத்தி விட்டு மொத்தத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்ற ஆரம்பித்தாச்சு. நல்லா திக்காக இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு 10 லிட்டருக்கு நம்ம ஒரு 100 ml அந்த மாதிரி கலந்து செடிகளுக்கு கொடுத்தாலே போதும். இப்போ எல்லா மீனையும் இந்த பக்கெட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ இதனுடைய மொத்த ஜூஸும் கீழே இறங்கிறதுக்காக ஒரு 4 முழுக்க இதை இப்படியே விட்டுடலாம். மொத்த ஜூஸும் வடிஞ்ச பிறகு மேலே இருக்கிற கழிவுகளை, பெரிய பெரிய செடிகள் இருக்கு இல்லைங்களா, அது அடியில் அதுக்கு கொஞ்சம் பள்ளம் தோண்டி இந்த கழிவுகளை போட்டு மூடி வச்சுட்டு நம்ம தண்ணி விடும் போது ஆட்டோமேட்டிக்காக செடிகளுக்கு அந்த சத்துக்கள் போய் சேர்ந்துடும். நம்ம மாடித்தோட்டம் வச்சுருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்லேயே உரம் தயாரிக்கிறது நல்லது. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஹாப்பி கார்டனிங். பை பை.